சிறப்பாக உரையாற்றிய ஜோதிட ஆதித்யா எம் கார்த்திகேயன் கடலூர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜோதிட ஆதித்யா திரு ஜி வடமலை பன்ருட்டி அவர்கள் சார ஜோதிட முறையில் பிரசன்னம் எப்படி பார்ப்பது என்பதை பற்றி சுருக்கமாக உரையாற்றுவார். சார ஜோதிடத்தின் தந்தையும் எனது மானசீக குருவுமான ஜோதிட மாமேதை பேராசிரியர் திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நமது அன்பின் சின்னமாகவும் பாசமிகுந்த குருவும் உயர்கணித சார ஜோதிட பல்கலைக்கழகம் ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் அவர்களையும் அகில இந்திய ஜோதிடர்களின் சிங்கம் நமது சங்கத்தின் சிங்கம் பி எஸ் சுதர்சன் அவர்களையும் எனது வாடிக்கையாளர்களையும் கருத்தரங்குள்ள அனைவரையும் வணங்கி உரையை தொடர்கிறேன். அந்த காலத்தில் தனி மனித ஜாதகம் எழுதப்படாமல் இருந்தது. எனவே சகுனத்தை வைத்து ஜாதக பலன்கள் கூறி வந்தனர். சகுனம் என்ற சொல் பின்னர் ஆருடமாக மாறியது. ஆருடம் என்பதையே பிரசன்னம் என்றும் கூறப்படுகிறது. பிரசன்னம் பார்க்கும் முறை பல பிரிவுகளாக உள்ளது. அவை ஜாமக்கோல் பிரசன்னம், ஹோரா பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், கடிகார பிரசன்னம், சகாதேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், சோழி பிரசன்னம். பூ அல்லது பழங்களை வாங்கி வர சொல்லி அவற்றை வைத்து பழங்கள் கூறுவதும் 108 நட்சத்திர பாதங்களையும் ஏதேனும் ஒரு எண்ணை கூறும்படி கேட்டு பழங்கள் கூறுவதும் 12 ராசிக்குள் ஏதேனும் ஒரு எண்ணை கூறும்படி கேட்டு பழங்கள் கூறுவதும் ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த நேரத்தில் உள்ள லக்கணத்தின் அடிப்படையிலும் கிரகங்களின் அடிப்படையிலும் பழங்கள் கூறுவதும் இது போன்ற மேலும் பல முறைகளில் பிரசன்னம் பார்க்கப்படுகிறது. அவை அனைத்தும் பலன்கள் கூறுவதற்கு விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்படவில்லை. சார ஜோதிடத்தின் தந்தை நமது மூலகுரு பேராசிரியர் திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டறிந்த 249 உபநட்சத்திரங்களின் அடிப்படையிலேயே உயர்கணித சார ஜோதிட முறையில் பிரசன்ன பலன்கள் கூறப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது சில விஷயங்களுக்கு தீர்வு காண முடியாத நிலையில் பிரசன்ன ஜோதிடத்தின் மூலம் குறிப்பிட்ட பாவத்திற்கு தீர்வு காண முடியும். பிரசன்னம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாவ பலன் ஜாதகருக்கு கிடைக்குமா, கிடைக்குமென்றால் எப்பொழுது கிடைக்கும் என்பதை எவ்வித குழப்பம் இல்லாமல் தெரிவிக்கும். பிரசன்னம் என்பது உணர்வுபூர்வமானது. லக்கணத்தை வைத்து பலன் கூறுவது. லக்கணமே அனைத்து சம்பவங்களுக்கும் சாதக பாதங்களை தெரிவிக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சியாக உள்ள உயர்கணித சார ஜோதிட முறையில் பிரசன்னம் கூறுவது மிகவும் எளிமையானது. எவ்வித குழப்பமும் இல்லாமல் கேள்விக்குரிய பாகத்திற்கு துல்லியமாக பலன்கள் கூற முடியும். இனியாக கேள்விக்குரிய பாவத்தினை எந்த வகையிலாவது தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது கேள்விக்குரிய பாவ காரக கிரகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்வாறு தொடர்பு பெற்றால் அந்த பாவத்தின் சாதகமான பலனை ஜாதகர் உடனே அனுபவிப்பார். லக்கண உபநட்சத்திரம் கேள்விக்குரிய பாவத்திற்கு 8, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தின் பலனை ஜாதகர் அனுபவிக்கவே முடியாது. லக்கண உபநட்சத்திர அதிபதி தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக கேள்வியின் தன்மையும் சம்பவம் நடைபெறும் காலத்தையும் தெரிவிக்கும். சம்பவம் நடைபெறும் பொழுது தசாநாதனாகவோ புத்திநாதனாகவோ அல்லது அந்தரநாதனாகவோ இருக்கும். உயர்கணித சார ஜோதிட முறையில் பிரசன்ன பலன்கள் நிர்ணயம் செய்வதற்கு 5 விதிமுறைகள் உள்ளன. அவை: 1. கேள்விக்குரிய பாவ கார கொடுப்பினை. 3. கேள்விக்குரிய பாவ கார கோளின் கொடுப்பினை. 4. கேள்விக்குரிய பாவத்திற்கு சந்திரனின் கொடுப்பினை. 5. கேள்விக்குரிய பாவத்திற்கு நடப்பு தசாபுத்தியின் கொடுப்பினை. இந்த 5 விதிமுறைகளின்படி நான் எவ்வாறு பிரசன்ன பலனை நிர்ணயம் செய்தேன் என்பதை இனி விளக்குகிறேன். எனது வாடிக்கையாளர் அவருடைய நண்பருடன் 3/6/2013 அன்று என்னிடம் வந்து நண்பரின் கடையில் 27,000 ரூபாய் திருடு போய்விட்டது என்றும் பணம் திரும்ப கிடைக்குமா எனவும் கேட்டார். உடனே அவரிடம் 249 எண்ணுக்குள் ஏதேனும் ஒரு எண்ணை கூறுங்கள், தங்களுக்கு பணம் கிடைக்குமா இல்லையா என்பதை கூறுகிறேன். 38 வினாடி அவர் கூறிய அந்த பிரசன்ன எண்ணை வைத்து கேள்விக்குரிய பாவத்திற்கு சார ஜோதிட முறையில் எவ்வாறு ஆய்வு செய்தேன் என்பதை கூறுகிறேன். லக்ன பாவ கொடுப்பினை. லக்ன பாவ உபநட்சத்திரம் கேது. கேது சுக்கிரனின் சாரம் குருவின் உபநட்சத்திரம் பெற்று 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளார். இது பணம் சம்பந்தமான 2ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவமானதால் களவு போன பணம் உடனே கிடைக்கும் என உறுதி செய்தேன். தனபாவமாகிய இரண்டாம் பாவ கொடுப்பினை. இரண்டாம் பாவம் உபநட்சத்திரம் செவ்வாய். செவ்வாய் சூரியனின் சாரம், சுக்கரனின் உபநட்சத்திரம் பெற்று 2, 6, 8, 12 ஆகிய பாவங்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். இங்கு 8, 12 ஆகிய பாவங்கள் லக்னபாவத்திற்கு முழு தீமை தந்தாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முழு தீமையை தராது. மேலும் 2, 8, 6, 12 ஆகிய பாவங்கள் சமசப்தம பாவங்களாக உள்ளதால் களவு போன பணம் 75% கிடைக்கும் என உறுதி செய்தேன். குருவின் கொடுப்பினை. தனக்காரக கோளான குரு செவ்வாயின் சாரம் புதனின் உபநட்சத்திரம் பெற்று 2, 4, 8 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளார். இது பணத்திற்கு சாதகமான நிலை இருந்தாலும் 8ஆம் பாவத்தினையும் தொடர்பு கொண்டுள்ளதால் களவு போன முழு தொகையில் சற்று குறைவாக திரும்ப கிடைக்கும் என உறுதி செய்தேன். அடுத்தது சந்திரனின் கொடுப்பினை. மனோகாரனாகிய சந்திரன் 6, 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளதால் பணம் திரும்ப கிடைக்கும் என மேலும் உறுதி செய்தேன். தசாபுத்தியின் கொடுப்பினை. நடப்பு புதன் தசையில் சுக்கர புத்தி, தசாநாதன் புதன், ராகுசாரம், சனியின் உபநட்சத்திரம் மூலமாக 9ஆம் பாவத்தினை தொடர்பு கொண்டுள்ளது. புத்திநாதன் சுக்கரன் செவ்வாய் சாரம் சந்திரனின் உபநட்சத்திரம் மூலமாக 6ஆம் பாவத்தை வலிமையாக தொடர்பு கொண்டுள்ளார். தசாநாதனை விட புத்திநாதன் வலிமையாக உள்ளதால் சுக்கிரன் பணத்திற்கு மிகவும் சாதகமான நிலையில் உள்ளார். இங்கு லக்னபாவம், தனபாவமாகிய இரண்டாம் பாவம், தனக்காரனாகிய குரு, மனோக்காரனாகிய சந்திரன், புத்திநாதன் சுக்கரன் ஆகிய அனைத்தும் ஆய்வு செய்த பாவத்திற்கு சாதமாக இருந்தது. மேலும் குரு சுக்கரன் ஆகிய கிரகங்களும் 2ஆம் பாவம் 8ஆம் பாவ தொடர்பு பெற்றுள்ளதாலும் களவு போன பணம் 75% கிடைக்கும் எனவும் பெண் கிரகமாக சுக்கரன் லக்னத்திற்கும் 2ஆம் பாவத்திற்கும் நடப்பு புத்திக்கும் தொடர்பு கொண்டுள்ளதால் பணத்தை திருடியது பெண் தான் என்று உறுதி செய்தேன். அதற்கு பிரசனம் பார்க்கவந்தின் பதில். மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்றிருந்த போது கடையில் வேலை செய்யும் பெண் தான் தொலைபேசியில் அவருடைய நண்பர் என்று கூறிக்கொண்டு கல்லாப்பெட்டியை திறந்து பணத்தை எடுத்து சென்று விட்டதாக தகவல் கூறியதை தெரிவித்தார். உடனே திருடு போன பணம் எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டனர். அந்த நேரத்தில் புத்திநாதனுக்கு சாதகமான செவ்வாய் சூட்சமம் 14/6/2013 வரை நடைபெற்றிருந்தது. செவ்வாய் சுக்கரனின் உபநட்சத்திரத்தில் உள்ளதாலும் 14/6/2013 தேதிக்குள் பணம் திரும்ப கிடைக்கும் என்று உறுதியாக பதிலளித்தேன். நான் கூறியபடி 12/6/2013 அன்று அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 21,000 ரூபாய் அந்த பெண் தான் திருடியது என்றும் அவர்களிடமிருந்து 75%, அதாவது 21,000 கிடைத்தது என்றும் நேரிலும் வந்து தங்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறி நன்றியை தெரிவித்தனர் என்று கூறி ஆய்வினை முடிப்பதற்கு முன் தங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நமது ஜோதிட நல்லாசிரியர் நமது குரு கடலூரில் ஏற்பாடு செய்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் 50 மாணவர்களுக்கு ஜோதிட பயிற்சி அளித்து அவர்களும் இங்கே சான்றிதழ் பெற வந்துள்ளனர் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து மேலும் ஜோதிட வகுப்புகள் கடலூரில் தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். உரையாடுகிறார். 5 மணித்துளிகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, மேலும் பட்டமளிப்பு விழாவும் நடத்த வேண்டியிருக்கு. சுருக்கமாக இனி வரும் நண்பர்கள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறார். உயர்கணித சார ஜோதிட அன்பர்களே மற்றும் ஜோதிட ஆர்வலர்களே, நண்பர்களே, மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு வாய்ந்தவர்களே, உயர்கணித சார ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த திரு தேவராஜ் அவர்களே, தேவராஜ் சாரை பற்றி நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பேசினது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து ரொம்ப நல்லா பேசினார். நான் சாரை பற்றி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சார் எவ்வளோ சிறப்பான ஒரு ஆசிரியர் அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணம். ஏன்னா கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் எனக்கு ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அந்த கட்டம்னா என்ன, 12 கட்டம்னா என்ன, எதுவுமே தெரியாது எனக்கு. இப்படிப்பட்ட எதுவுமே அடிப்படை அறிவே இல்லாத, ஜோதிட அறிவு இல்லாத ஒரு சாதாரண நபரை ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்து, அதுவும் உயர்கணித சார ஜோதிடமான ரொம்ப நுட்பமான ஒரு இந்த சப்லாட் தியரி அப்படின்னு சொல்லப்படுகிற உபநட்சத்திர கோட்பாடுகளை கொண்ட இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து அதில் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நானும் இப்போ வந்து நிறையா தொழில் ரீதியாக ஜோதிடத்தை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு தேவராஜ் சாரை தவிர வேறு யாரும் காரணம் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜோதிட ஆசிரியர், சிறந்த ஜோதிட பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர். அவரோட புக்ஸ் நிறைய இருக்குது, எல்லாம் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அகச்சார்பு புறச்சார்பு, அதாவது பாவங்களில் அகச்சார்பு புறச்சார்பு. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒற்றைப்படை பாவங்கள், அதாவது 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய பாவங்கள் அகச்சார்புடைய பாவங்கள். அதாவது இந்த பாவங்கள்ல நிறைய அகச்சார்புடைய காரகங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. 2, 4, 6, 8, 10, 12 ஆகிய இரட்டைப்படை பாவங்கள் புறச்சார்புடைய பாவங்கள்னு சொல்லுவோம். அந்த புறச்சார்புடைய பாவங்கள்ல புறச்சார்புடைய காரகங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப லக்ன பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தருடைய குணாதிசயத்தை பத்தி சொல்றது, ஒருத்தருடைய குணநலன், ஒருத்தருடைய தனித்தன்மைகள், ஒருத்தருடைய வெற்றி தோல்வி, ஒருத்தர் வாழ்க்கையில் என்னென்னலாம் அனுபவிக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து லக்ன பாவத்தில் உள்ள அகச்சார்புடைய விஷயங்கள். லக்ன பாவத்தில் உள்ள புறச்சார்புடைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் எப்படி தொழில் செய்வார், அதாவது அவர் என்னென்னலாம் சந்திக்க போறார், அவருக்கு வெளியே உள்ள விஷயங்கள்லாம் புறச்சார்புடைய விஷயங்கள். அதாவது 1, 5, 9 அப்படின்ற திரிகோணம் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 திரிகோணம் பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து அகச்சார்புடைய ஒரு விஷயமா சொல்லப்படுது. 3, 7, 11 அப்படின்ற திரிகோணம் பார்த்தீங்கன்னா அதுவும் அகம் சார்ந்தது தான், ஆனால் வந்து அது வந்து சமுதாயத்தை, அதாவது எதிர்பாளரை குறிக்கும், எதிர்பாளருடைய அகம் சார்ந்த விஷயம். 3, 7, 11 அப்படின்றது 7வது வீட்டுக்கு அது 1, 5, 9 வரும். அதாவது இருவர் சேர்ந்து, அதாவது திருமணம், நட்பு, ஒருவருக்கொருவர் செய்துக்கக்கூடிய உரையாடல், பேச்சுவார்த்தை, அதாவது 3, 7, 11 அப்படின்ற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் தேவைப்படும். 1, 5, 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் கிடையாது, ஜாதகரை மட்டும் குறிக்கக்கூடிய விஷயம். 1, 5, 9 அப்படின்றது ஜாதகர் மட்டும் அவருடைய சுயமா அவர் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பக்காவான அகச்சார்பு அப்படின்னு சொன்னோம்னா 1, 5, 9 தான். 3, 7, 11 ஏன் அகச்சார்புன்னு சொல்றோம்னா இந்த 3, 7, 11 அப்படின்றது 7வது வீட்டோட அகச்சார்பு. 7வது வீட்டுக்கு அது வந்து 1, 5, 9வது வீடாக வர்றதுனால அதை வந்து 3, 7, 11 நம்ம வந்து அகச்சார்புடைய பாவமாக கருதுறோம் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு இரட்டைப்படை பாவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புறச்சார்புடைய விஷயங்கள். அதாவது 2ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா பணம், 4ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா சொத்துக்கள், 6ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா உணவு, ஒருத்தருடைய அடிமை தொழில், அது மாதிரி விஷயம். 8ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தருடைய வலி, வேதனை, ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய திடீர் யோகங்கள். 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில், அவர் செய்யக்கூடிய தொழில். 12ஆம் இடம்னா 2வது தொழில், அவருக்கு வரக்கூடிய தோல்விகள், அதெல்லாம் குறிக்கிறது. ஸோ அதனால வந்து அதாவது இரட்டைப்படை பாவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் புறச்சார்புடைய விஷயங்கள், நம்ம உள்ளுக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகச்சார்புடைய விஷயங்கள். அதாவது நம்மளுடைய உடல், மனம், நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாத சில விஷயங்கள், மற்றவங்களும் இப்போ ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 4 பேர் உட்காந்து போகலாம். அது நம்மளோட காரை நம்ம சொந்தமாக காசு போட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட சொந்த காராக இருந்தால் கூட அது ஒரு 4 பேர் அந்த காரில் உட்காந்து போகலாம். அதாவது மற்றவர்களாலேயும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவர்களும் சேர்ந்து அனுபவிக்கலாம். இரட்டைப்படைய விஷயங்கள், அதாவது புறச்சார்புடைய விஷயங்களை, நமக்கு புறத்தே இருக்கக்கூடிய விஷயங்கள், அது ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணி அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதுவே அகம் சார்ந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த விருப்பு 5ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய இண்டிவிஜுவல் டேஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் வேறுபடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மற்றவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயம், நமக்கு மட்டுமே சொந்தமான விஷயமாகவும் இருக்கும். இப்போ 6ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோன்னா 6ஆம் இடத்துல நோய் அப்படின்ற காரகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நோய் பார்க்கும்போது நமக்கு நோய் வந்தால் நம்ம மட்டுமே அந்த வலி வேதனையை நம்ம மட்டும்தான் அனுபவிக்க முடியும், இன்னொருத்தரால் அதை ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா தான் 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு புறச்சார்புடைய பாவமாக இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய நோய் அப்படின்ற காரகம் பார்த்தீங்கன்னா ஒரு அகம் சார்ந்த காரகம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றைப்படை பாவங்களில் 75% அகம் சார்ந்த காரகங்களும் 25% புறம் சார்ந்த காரகங்களும் இருக்கும். இரட்டைப்படை பாவங்களில் 75% புறம் சார்ந்த காரகங்களும் 25% அகம் சார்ந்த காரகங்களும் இருக்கும். இது மாதிரி ஒரு பாவங்களும் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியா ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகங்கள் வலிமையடையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 12 பாவங்களும் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவங்களில் உள்ள புறம் சார்ந்த காரகங்கள் வலிமை பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பாவத்திலையும் அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு இருக்கு. அதில் இரட்டைப்படை பாவத்தில் புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவும் அகம் சார்ந்த விஷயங்கள் கம்மியாகவும், ஒற்றைப்படை பாவங்களில் அகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவும் புறம் சார்ந்த விஷயங்கள் கம்மியாகவும் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ராம்குமார் ஆற்காடு அவர்கள், தேவராஜ் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். அங்கே இருங்க, அங்கே. அடுத்ததாக ஜோதிஷா ஆதித்யா கண்ணல் கே பி சின்னதுரை அவர்கள், கண்ணல் சின்னதுரை, சேலம், ஜோதிடத்தில் பொதுவான கருத்துக்கள். கூடியிருக்கின்ற ஐயா சுவாமி அவர்களே, டாக்டர் ஐயா அவர்களே, சைலார் அம்மா அவர்களே, என் முன் கூடியிருக்கின்ற பெருந்திரளான கூடிய ஜோதிட வித்வான்களே, உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு என்னுடைய சேலத்தின் காணிக்கையாக உங்களை தொட்டு வணங்குகிறேன். நன்றி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஆண்டோர்கள் கூறி வைத்தனர். அவர்களுடைய அழைப்பில் தொடங்கி ஓர் செல் அன்னையின் கற்பப்பையிலே குடியேறி கற்பப்பையில் நீரில் மிதந்து காலம் கடந்து வளர்ச்சி பெற்று பூமி தாயின் மடியிலே ஏந்தி கொள்கிறார். அந்த நேரத்தில் கிழக்கே சூரியன் உள்ள நிலையை லக்கணம் என்று முன்னோர்கள் வகுத்து உள்ளனர். பூமியில் தவழ்ந்து தட்டு தடுமாறி நடந்து பின் நடந்து ஓடி பின் 3 காலில் நடந்து 4வரின் தோளிலே ஏறி 8 காலில் நடந்து சமதர்ம பூமியை அடையும் வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளம் வளைவுகள் திருப்பங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன. இத்தனையும் உடைய வாழ்க்கை ரகசியங்களை சித்தர்களும் பெரிய ஞானிகளும் பூமி பந்தின் 60 டிகிரிகளை மேசம் முதல் மீனம் வரை 12 பாவங்களாக பிரித்து அதனில் சூரிய சந்திரன் என சூரியன் சந்திரனுக்கு 2 வீடுகளை ஒதுக்கி தனியாக ஒரு வீடுகளாக ஒதுக்கி வழங்கி மற்ற புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி கிரகங்களுக்கு வடபுறம் ஒன்றும் இடபுறம் ஒன்றும் ஒதுக்கி இரு வீடுகளை வழங்கி உலகின் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் வடிவங்களை அமைத்துள்ளனர். ராகு கேதுக்கு எந்த வீடும் வழங்கப்படவில்லை. இந்த 12 வீடுகளையும் திரிகோணம் 4 என்றும் பிரித்து வைத்துள்ளனர். மேலும் கேந்திரங்கள் என 3 வீடுகளை குறித்து வைத்துள்ளனர். மேலும் இந்த 12 வீட்டை சரம் வளரும் பாவம் என்றும், திரம் நிலையான பாவம் என்றும் எனவும், உபயத்தை ஏற்ற இறக்க பாவம் என்று வீடுகள் என்று முன்னோர்கள் வைத்து வகுத்துள்ளனர். இதில் நவகிரகங்களின் இயக்கத்தில் எந்தெந்த காலத்தில் என்ன எது நடக்க வேண்டுமோ அதனை நடத்தி கொண்டு இருப்பதை ஜோதிடர்கள் அவரவர்கள் தகுதிக்கு ஒரு பலனை சொல்லி வருகின்றனர். நம் நிலையான மானசீக குரு, நம்மளுடைய நல்ல ஆசானின் மானகுருவான சாரஜோதிட தந்தை KSK கிருஷ்ணமூர்த்தியின் பின் ஜோதிடத்துறையில் உபாதிபதி என்ற சாரஜோதிடத்தின் பயனை நடத்தி ஒரு நல்லாசிரியர் நமக்கு கற்றுத்தந்து கொடுத்துள்ள அவரின் கற்ற அனைவரும் ஒரு ஜாதகத்தை வாங்கி ஆளுங்கிரகம் நிலையை வைத்து வந்த அந்த ஜோதிடம் பார்க்க வந்தவர் என்ன விஷயத்தை வந்து கேட்கப் போகிறார் என்பதை நாம் ஊகித்து சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை கொடுத்தால் அனைவரும் ஒரு ஜாதகத்தை நல்லாசிரியர் அவர்களிடம் படித்த அனைவரும் ஒரு ஜாதகத்தை கொடுத்தால் அனைவரும் ஒரே பதிலைத்தான் சொல்கிற